வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது சுதா சுப்பிரமணியன். இளைஞர்கள் அரசு வேலையை மட்டும் நம்பிராமல் தனியார் துறை வேலை வாய்ப்புகளிலும் தங்களது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் SS சிவசங்கர் தெரிவித்தார். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் தத்தனூர் மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்திய மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமினை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் SS சிவசங்கர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன், மாவட்ட ஆட்சித்தலைவர் ரமண சரஸ்வதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இம்முகாமில் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் SS சிவசங்கர் கலந்து கொண்டு பல்வேறு தனியார் நிறுவனங்களின் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கி பேசினார். அப்போது தமிழ்நாடு அரசு தொழில்துறையில் தமிழகம் முதலிடம் பெற்ற மாநிலமாக மாற்றுவதுடன் படித்து வேலை வாய்ப்பு பெற்ற இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. படித்த அனைவரும் அரசு வேலை என்பது கடினமாகனதாகவும் இதை தவிர்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசு தனியார் துணையுடன் இணைந்து கொஞ்சம் படிச்ச உடனே நாம் எல்லாருமே விவசாயத்தை மறந்துட்டோம். விவசாய தொழிலுக்கு போறதுங்க, அரசாங்க வேலை வர்ற வரையிலும் சும்மாவே தெரியுது அப்படின்னு தெரியும், சும்மாவே இருக்கும். அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல தனியார் துறைகளில் வேலையை தேட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. நீங்களே அலுவலகங்களை போய் நாடி போய் அணுகுனா அப்ப அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி இந்த வேலை வாய்ப்பு வர்றது. இப்ப அதுக்கான ஒரு வழிகாட்டும் நெறிமுறையாக ஒரு வாய்ப்பாக நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 93 தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு சுமார் 11 மாற்றுத்திறனாளிகள் உட்பட 1500 நபர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டது. G3 செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SB ரவிச்சந்திரன். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.